கோபாலே, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பிட்றா? ஐஸ் பிரியாணிடா. ஐஸ் பிரியாணியா? அது என்னடா ஐஸ் பிரியாணியே, எனக்கு கொஞ்சம் குடுறா. உங்க வீட்டுல இருந்துகிட்டு கேட்டா எப்படா கொடுக்கறது? இந்த வரண்டா, முதல்ல நீ போன வை, போய் ஐஸ் பிரியாணி சாப்பிட்டு வந்துருவோம். தங்கம் அவன என்னம்மா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிடலாம். எனக்கு மீன் குழம்பு தேவையில்ல, நீங்களே சாப்பிடுங்க. அப்போ உனக்கு மீன் குழம்பு தேவையில்லையா, நாங்களே சாப்பிடலாமா? உண்மையாக தான் சொல்றேன், நீங்களே சாப்பிடுங்க. என் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் ஐஸ் பிரியாணி சாப்பிட போறேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். கோபாலு வாடா, என்னடா பழைய சோறு சாப்பிட்டு இருக்க, வா ஐஸ் பிரியாணி சாப்பிடலாம். இதுதான்டா ஐஸ் பிரியாணி. என்னது, இதுதான் ஐஸ் பிரியாணியா? ஆமாண்டா, இதுக்காக எங்க அம்மா சமைச்ச மீன் குழம்பு சாப்பிடாம வந்துட்டேன்டா. நான் எங்க வீட்டுக்கு போறேன்டா. டே, எங்கடா போற? இந்த ஐஸ் பிரியாணி சாப்பிட்டு போ, அந்த பழையது நீயே சாப்பிடு. எங்க வீட்டுல போய் நான் மீன் குழம்பு சாப்பிட போறேன். வேணானா போடா, இந்த ஐஸ் பிரியாணியை நானே சாப்பிடுறேன். அம்மா சொல்லிட்டா தங்க மோனே, ரொம்ப பசிக்குதுமா, மீன் குழம்பு போட்டு எடுத்து வா சாப்பிட்றேன். என்னடா இப்போ வந்து மீன் குழம்பு கேக்குற, வேணான்னு சொல்லிட்டு போனேன். நீ வேணான்னு சொன்னதெல்லாம் நானும் கொப்பானு சேர்ந்து மீன் குழம்பு காலி பண்றேன்டா. காலி பண்ணிட்டீங்களா?